இறைவனின் திருமுன்பாருங்கள் இன்னிசை பாடி வாழ்த்துங்கள் நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள் வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனே வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை இறைவனின் திருமுன் வாருங்கள் இன்னிசை பாடி வாழ்த்துங்கள் நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருவையானது மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர் விழாவாக அனுசரிக்கின்றது ஒரு தனி மனிதனுடைய சுயநலத்தினால் எண்ணிலடங்கா குழந்தைகள் தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளக்கூடிய அல்லது கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை பல நேரங்களில் நீங்களும் நானும் ஏறுதுவை போல நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய சுய ஆதாயத்திற்காக அடுத்தவர்களுடைய வாழ்வை மாசற்றவர்களுடைய வாழ்வை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த திருப்பலியில் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களை கடந்து வர வேண்டும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வளமான எதிர்காலத்தை நீடு ஆயுளை ஆண்டவர் அவர்களுக்கு தந்திரல வேண்டுமென இந்த பலியிலே நாம் உருக்கமாக ஒப்பு கொடுப்போம் அதே வேளையில் இதோ கருவாகி இந்த உலகில் வெளிவராமல் இறந்து போகக்கூடிய குழந்தைகளையும் கருச்சிதைவு செய்யப்பட்டு அழிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளையும் அவருடைய ஆண்மை இலைப்பாட்டிற்காக இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம் ஆண்டவருடைய அருட்கரம் அவர்களை தொட வேண்டுமாய் அவர்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு நிறைவாய் தந்திரல வேண்டுமென இந்த பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கடவுள்
மார்புளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மனதொருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனெனல் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவ நீரே மன்றாடுவோமாக இறைவா மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள் நாங்கள் நாவினால் அறிக்கையுடன் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் இழங்க அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 5-2 சகோதரர் சகோதரிகளே நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே கடவுள் ஒளியாய் இருக்கிறார் அவரிடம் இருள் என்பதே இல்லை நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம் உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம் மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கை கூறியவர் நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் என் பிள்ளைகளே
நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்ததால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில், நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும். வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, கண்ணீ அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம், ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, வேடர் கண்ணீரென்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 18 வரை ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாரும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா அரையாண்டு தேர்வு விடுமுறை காலகட்டங்களில் குடும்பமாக நீங்கள் வந்து உங்களுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்னும் இந்த கிறிஸ்து பிறப்பு அந்த கொண்டாட்டம் அந்த மனநிலையோடு நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து இருந்து கொண்டிருப்பீர்கள் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு வாஞ்சையோடு நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் எனக்குள்ளே இருக்கிறது அன்றைக்குள்ள 2 வாரத்திற்கு முன்பாக 4 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை இவங்களுடைய அம்மா அப்போட வர்றாங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் அப்படி பிறந்த நாள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க ஃபாதர் நேக்கனுடைய மகளுக்கு பிறந்த நாள் அதனால் ப்ளஸ் பண்ணுங்க ஜபம் பண்ணி ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னாங்க நான் உடனே தீர்த்தம் ஸ்டூல் எல்லாம் எடுத்துகிட்டு ஜபம் பண்ணிட்டு தீர்த்தத்தை நான் வந்து தெளிக்க போகிறேன் அப்போ அந்த குழந்தை ரொம்ப அழகாக மழலையோடு வந்து சொன்னது என் ட்ரெஸ் மேலே தெளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மழலை குரலில் அது வந்து பேசியது அது பேசின உடனே அதை கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு விதமான பூரிப்பு ரொம்ப அழகாக யதார்த்தமாக இந்த குழந்தை பாருங்கள் தன்னுடைய மனதில் நினைக்கக்கூடியதை அப்படியே வெளிப்படையாக வந்து சொல்லிவிடுகிறதே குழந்தைகள் உண்மையிலேயே அழகானவர்கள் அற்புதமானவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அப்படி எல்லாத்தையும் இப்படி வந்து கொட்டிடுறாங்களே என்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வந்தது இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் இன்றைக்கு வந்து பார்த்தோம் நம்முடைய சமூகத்தில் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் அவஸ்தைகளுக்கும் வந்து உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஒரு நிர்பந்தத்திற்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் குழந்தைகள் குழந்தைகளாக பார்க்க முடியாத அல்லது பார்க்க முடியாத ஒரு நிலையில் ஒரு காலச்சூழலில் இன்றைக்கு நம்முடைய சமூகம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் வந்து பார்க்க வேணும் சிந்திக்கணும் ஏன் அப்படின்னு இன்றைக்கு நிறையா குழந்தைகள் கருவிலே அளிக்கப்படக்கூடிய ஒரு நிலை அதே போல் பிறந்ததும் பெண் குழந்தை என்றால் அங்கு அபலைகளாக கைவிடப்பட்டவர்களாக விடக்கூடிய அல்லது விடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு குழந்தைகள் வந்து தள்ளப்படுகிறாங்க இது இன்றைக்கு மட்டுமல்ல இயேசுவின் காலத்தில் ஒரு விளைந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருக்கின்றனவோ என்கிற ஒரு சிந்தனையும் நமக்குள்ளாகவே வந்து பார்க்குறோம் இன்றைய நாளினுடைய கத்தோலிக்க திருவையானது மாசில்லா குழந்தைகளுடைய அந்த திருவிழாவை மறைசாட்சியர் விழாவை வந்து நினைவு கூர்ந்து ஒரு பெருவிழாவாக நமக்கு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த மாசில்லா குழந்தைகள் ஏன் இந்த விழாவை நமக்கு வந்து திருச்சபை வந்து கொண்டாட வேண்டும் இன்றைக்கு நாம் வந்து வாசிக்கப்பட்ட ஜெபிக்கப்பட்ட அந்த
சபை மன்றாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்போ தங்களுடைய இறப்பு வழியாக அந்த குழந்தைங்க 2 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய பாலகனுக்கு அந்த ஆண்டவருக்கு தங்களுடைய இறப்பு வழியாக ஆண்டவருடைய புகழை எடுத்துரைச்சிருக்கிறாங்க, அறிவித்திருக்கிறாங்க என்பதுதான் அந்த சபை மன்றாட்டினுடைய ஒரு ஜபமாக நமக்கு வந்து இருக்கிறது. ஆகவே தான் இன்றைய நாளில் நம்முடைய கத்தோலிக்க திருவை அந்த அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை வந்து நினைவு கூர்ந்து கொண்டாடி அவர்களுக்காக ஜெபிக்கிறது. அதே போல் அந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்க நமக்கு வந்து அழைப்பு விடுக்கிறது. இதை நம்ம வந்து பார்க்கணும். இந்த குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு என்ன காரணம், அடிப்படையில் என்ன காரணம், ஒரு பாதுகாப்பின்மை. யாருக்கு பாதுகாப்பின்மை? அந்த ஏரோது அரசனுக்கு. பாருங்க, இந்த 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை தேடி போகிறாங்க. விண்மீன் நட்சத்திரம் அவர்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறது, அந்த நட்சத்திரத்தை வந்து பின்பற்றி போகிறாங்க. தவறுதலாக வழிமாறி போகக்கூடிய ஒரு நிலை, அங்கே தவறான மனிதன் அந்த ஏரோது அரசன் சிற்றரசனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அந்த ஏரோது அரசனுக்கு ஒரு பயம். என்ன பயம்? இந்த மெசியா மீட்பர் மக்களை ஆளக்கூடியவர் வந்து பிறந்திருக்கிறாராமே என்கிற ஒரு பயம். அப்போ இந்த குழந்தை வளர்ந்தான் என்றால், வளர்ந்தது என்றால் நிச்சயமாக என்னுடைய பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், அல்லது என்னுடைய அதிகாரத்திற்கு என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் குந்தகத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு தான் இப்படி எண்ணற்ற குழந்தைகள் அழிவதற்கு வந்து காரணமாக இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய தவறு பாருங்கள், ஒரு மனிதனுடைய சுயநலம், ஒரு மனிதனுடைய தவறான எண்ணம், அந்த பேராசை, எண்ணற்ற குழந்தைகள், மாசில்லா குழந்தைகள், எந்த விதமான தப்பும் தவறும் செய்யாத இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் பிறந்த குழந்தைகள் அங்கு வாழ்வை அங்கு வந்து அழித்து கொள்ளக்கூடிய அல்லது கொல்லப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. ஒரு தனி மனிதனுடைய சுயநலம். இன்றைய நாளில் நீங்களும் நானும் இந்த ஏரோதுவை போல எனக்குள்ளே இப்படிப்பட்ட சுயநலம் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள், இந்த உலகத்தினுடைய வரலாற்றை பாருங்கள், ஏன் போர், வன்கொடுமை அல்லது சண்டைகள், குடும்பத்தில் குழப்பம், என்ன பிரச்சனை, அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா அந்த பதவி அல்லது பாதுகாப்பற்ற தன்மை. எங்கே என்னுடைய பதவி போய்விடுமோ, எங்கே என்னுடைய அதிகாரம் போய்விடுமோ, எங்கே என்னுடைய பெயரும் புகழும் மங்கிவிடுமோ என்கிற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை, அந்த பாதுகாப்பற்ற உணர்வு. இந்த பாதுகாப்பற்ற நிலை வருகின்ற பொழுது நான் வாழ்வதற்காக, என்னுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா சுயநலமாக செயல்படுகின்றோம். நாம் வந்து ஒருவேளை இந்த ஏரோது வாய்ப்பில் என்ன செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டோம், அடுத்தவங்களை வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் வார்த்தையால் கொலை செய்கிறோம், அடுத்தவருடைய பெயர்களை நாம் வந்து கெடுக்கிறோம். பொறாமை, புறணி பேசுறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய அன்றாடமுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்பாடுகள், வாழ்க்கை முறைகள். இப்போ நான் வந்து கோபப்படுறதுனால, பொறாமப்படுறதுனால, புறணி பேசுறதுனால, அடுத்தவன் பேரை கெடுக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கே நான் வந்து இவன் நல்லா இருந்தான் அப்படின்னா என்னுடைய பதவிக்கு வந்து ஆபத்து வந்துடுமோ என்கிற ஒரு பாதுகாப்பற்ற நிலைதான் அடுத்தவருடைய வாழ்வை அங்கே வந்து சீரழிக்கின்றது. எப்படி ஏரோது அரசன் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்வை வந்து பாதுகாக்கணும், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய அரசை, தன்னுடைய அதிகாரத்தை வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அங்கு சுயநலமாக செயல்படுகிறான். இங்கும் இன்றைய நாளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்காக, என்னுடைய அதிகாரத்தை, பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக நாம் என்னென்ன குழப்பங்களை ஏற்படுத்துகிறோம், நம்முடைய குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகிறோம், அதே போல் சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகிறோம், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் வந்து நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, அன்றைக்கு ஏரோதுவை போல இன்றைக்கு நீங்களும் எண்ணற்ற மாசற்றவர்களுடைய வாழ்வை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனே குழந்தைகளை மட்டுமல்ல, மாறாக யார் யாரெல்லாம் மாசற்றவர்களாக, உண்மையானவர்களாக, கள்ளம் கபடமற்றவர்களாக
வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கும் ஏரோதுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆகவே உங்களுடைய வாழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. இதை நம்ம வந்து இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளில் பாருங்கள், எத்தனையோ பேர் கருக்கலைப்பு செய்கிறாங்க, லட்சக்கணக்கில் கருக்கலைப்பு செய்கிறாங்க. கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்க திருவையினுடைய போதனையை அறிந்தும் கருக்கலைப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி இருவருமே உடன்பட்டு தானே நீங்கள் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க, இல்லற வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க. ஆனால் கரு உருவாகிவிட்டது என்று தெரிந்தவுடனே இந்த நேரத்தில் எனக்கு தேவையில்லை. எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தம்பதியினர் வந்து நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் இப்போ வந்து கருவானேன், அல்லது அந்த கருவை நான் வந்து சுமந்து சென்றேன் அப்படின்னா என்னுடைய என்னுடைய வேலை வாழ்வாதாரத்தை வந்து பாதிச்சு விடும். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த நேரத்தில் குழந்தை தேவையில்லை என்று அழிக்கக்கூடிய எத்தனையோ தம்பதியர்கள் வந்து இருக்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த குழந்தை அந்த கருவாக உருவாகி கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. அந்த குழந்தையை இந்த உலகத்தில் வராமல் தடுப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இப்போ பாருங்க, நீங்கள் உங்களுடைய சுயநலத்தினால நம்முடைய சுயநலத்தினால பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்படி கருவாகி 3 மாதங்கள் 5 மாதங்கள் என்று 6 மாதங்கள் என்று அந்த உருவாகி இருக்கக்கூடிய குழந்தைகளை உயிர் அல்லவா கடவுளோட உயிரும் அவருடைய உருவிலும் சாயலுமாக நம்ம படைச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த குழந்தையை கருவிலே அழிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை யார் நமக்கு கொடுத்தது? ஆக நம்முடைய தனிப்பட்ட சுயநலம் எனக்கு இப்போ வேண்டாம், சபல புத்தியினால் அங்கு செயல்படக்கூடிய அந்த வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதில் வந்து என்ன செய்யுது? கரு உருவாகிறது. தவறான வாழ்க்கை முறை அந்த குழந்தை அழி ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் பல நேரங்களில் நீங்களும் நானும் நம் வார்த்தையால் பிறரை கொள்கின்றோம், அதுவும் நம்முடைய செயல்பாட்டால் பல நேரங்களில் குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு மனநிலை ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் கடவுளமெல்லாம் எச்சரிக்கிறார், உன்னுடைய சுயநலத்தினால உன்னுடைய ஆசைக்காக உன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக உன்னுடைய பதவிக்காக இந்த அடுத்தவருடைய வாழ்க்கை வந்து சீரழிக்காத, அதனால் உனக்கு வந்து ஆசீர்வாதம் இல்லை என்று நம்ம வந்து ஆண்டவர் இன்றைய நாளில் நம்ம எச்சரிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா நம்முடைய வாழ்வை வந்து பாதுகாக்கணும். இன்றைக்கு பல குடும்பங்களில் பார்க்குறோம் அந்த கணவன் மனைவியினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அந்த எல்லாம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய நிலை இருக்கிறதா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கு பாருங்கள், எல்லாம் காசு பணம் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது, அவங்க முகத்தில் வந்து ஒரு உயிரோட்டமே இல்லை. ஏன் உயிரோட்டமே இல்லை? அந்த கணவன் மனைவி புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை வந்து உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னா கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும். யாருக்கும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாது, யாருக்கும் வந்து துரோகம் விளைவிக்கக்கூடாது. இதுதான் கடவுள் இன்றைய நாள் நமக்கு சொல்கிறாரு. வெறுமனே அந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், அது உண்மையிலேயுமே கண்டிக்கத்தக்கது. அதை விட பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா வார்த்தையால் அடுத்தவரை வந்து கொன்று கொண்டே இருக்கிறோம். கணவன் மனைவி நல்லா இருக்கிறியான்னு கேட்குறப்ப நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டியான்னு கேட்குறோமா? அந்த உணர்வு நிலை ஒரு இறந்து போன ஒரு வாழ்க்கை, நடைப்பெண்ணங்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன் அங்கே வந்து நம்முடைய சுயநலம் குடும்பத்தில் இன்றைக்கு வந்து அந்த ஆவிக்குரிய நிலை அந்த உயிரோட்டம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கு கணவன் மனைவி சுயநலமாக செயல்படுவதால். அதனால் எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் நிறைய பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி யாருக்கும் துரோகம் இழைக்காதீங்க. மாசற்றவர்களை குறிப்பாக மாசற்றவர்களை, அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது நம்ம வயது வந்தவர்களாக இருக்கலாம், எத்தனையோ பேர் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களா இல்லையா? ஒரே வேலை அந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்தவர்களுடைய பெயரை இழிவுபடுத்துவது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்போ யாருடைய பெயரையும் கெடுக்கக்கூடாது, குறிப்பாக மாசற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் வந்து அவருடைய வந்து கெடுத்து விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு எச்சரிக்கிறார். எடுத்து வாசிங்க, நம்ம வந்து யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 17 நாம் வந்து இவ்வாறு வாசிக்கிறோம்.
யாக்கோபு புத்தகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினேழுல, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை, அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல என்று குறிப்பிடுகின்றார். அப்போ நல்ல கொடைகள் எல்லாமே கடவுள்கிட்ட தான் வருது. அவர் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுவது கிடையாது. நாம் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க என்று சுயநலமாக செயல்படுகிறோம். கடவுள் கொடுத்த அந்த கொடைகளை வந்து நம்முடைய சுயநலத்திற்காக தவறாக பயன்படுத்துகிறோம். ஏறோது கடவுள் கொடுத்த அந்த கொடையை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதே போல் பேதுரு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நமக்கு பல்வேறு விதமான அருட்கொடைகளை வந்து கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளை நான் வந்து பயன்படுத்தி எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்லது செய்ய, பிறருடைய வாழ்வை உயர்த்துவதற்கு. அதற்கு தான் அந்த அருட்கொடைகளை வந்து பயன்படுத்தணும். கடவுள் எனக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறமையை கொண்டு நான் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அடுத்தவருடைய வாழ்வை அழித்து விடக்கூடாது. நச்சிவாசத்தில் பாருங்கள், ஞானிகள் இயேசு வந்து தேடுறாங்க, ஏரோதும் இயேசு வந்து தேடுகிறான். ரெண்டு பேர்த்துக்குமே வெளிப்பாடு, அங்கே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் கொடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடவுளை அங்கே இயேசு ஆண்டவரை குழந்தை பாலகனை ஆராதிக்கிறார்கள், அவரை வழிபடுகிறார்கள். இந்த ஏரோதரசன் என்ன செய்கிறான் பாருங்க, அங்கு அந்த குழந்தையை அழிக்க தேடுகிறான். இப்போ நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறோம். ஞானிகளைப் போல ஆண்டவரை தேடுகிறோமா, ஆண்டவரை நாம் வழிபடுகிறோமா, அவரை ஆராதிக்கிறோமா, அல்லது இந்த ஏரோதரசனைப் போல நீங்களும் நானும் பிறரை அழிப்பதற்காக கடவுளுடைய உறிவிலும் சாயலுமாக படைக்கப்பட்ட உடன் பிறந்த சகோதரனை அல்லது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை அழிப்பதற்காக நான் கடவுளை தேடி வருகிறேனா? இரண்டு பேருமே தேடுறாங்க, கடவுளை குழந்தை இயேசுவை தேடி வருகிறார்கள். நான் எப்படிப்பட்ட மனநிலையில் கடவுளை தேடி வருகிறேன்? கடவுள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பல்வேறு அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள், சாதாரண பொறுப்பாளர்கள் அல்ல, சீரிய பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பை, அந்த அருட்கொடைகளை பிறருடைய வாழ்வுக்கு பயன்படுத்தலாமே. அவன் திருப்பலியில் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே, இது பல நேரங்களில் என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, என்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாசற்றவர்களுடைய வாழ்வை நான் அளித்திருக்கிறேன், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், எனக்கு விடுதலை தாங்கப்பா, என்னுடைய நல்ல மனநிலை எனக்கு தாங்கப்பா, நான் பெற்றிருக்கக்கூடிய அருட்கொடைகளை, அந்த ஆசீர்வாதத்தை பிறருடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்காக நான் வந்து பயன்படுத்த எனக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் தாங்க என்று சொல்லி தொடர்ந்து இந்த வழியில் நம்மையே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் இனத்தின் வாழ்த்து பெறுவீராக, பத்து பெற்ற உள்ளத்தின் விளைவி மனித ஒளி பெறுவது அப்படி அப்பமாக மறு வாழ்த்து பெறுவாராக. இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன், பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன், இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ளவும் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோ. இவற்றால் அறியா பருவத்து நிறையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீர் பக்தியுடன் பலியொப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியோ நீதியோமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமாது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ உமாது உயர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மொது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் நம்முடைய காத்த முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக ஆமென் ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ தங்களுடைய நாவால் அல்ல வாழ்வால் அல்ல இறப்பால் உம்மை புகழ்ந்துரைத்த மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவிலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் இதோ கடந்து வர தயாராக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவரே, இதோ மாசில்லா குழந்தைகள் இறப்பால் உம்மை புகழ்ந்துரைத்தார்கள். இதோ நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்வால் செயல்களால் வார்த்தையால் அறிவிக்க எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த பாடல் வழியாக நம்மையே ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே, உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. கைகளிலே பேரெழுதி நாளெல்லாம் வாசித்தாய், கண்களிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். கைகளிலே பேரெழுதி நாளெல்லாம் வாசித்தாய், கைகளிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். போதாது வார்த்தைகள் உனது அன்பை பாடவே, போதாது வாழ்நாட்களும் புகழ் பாடவே. உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. பாவத்தில் வாழ்ந்தாலும் பாசத்தை பொழிகின்றாய், ஆபத்தில் வீழ்ந்தாலும் அன்புக்குள் நினைக்கின்றாய். பாவத்தில் வாழ்ந்தாலும் பாசத்தை பொழிகின்றாய், ஆபத்தில் வீழ்ந்தாலும் அன்புக்குள் நினைக்கின்றாய். தாயுன்னை நான் பிரிந்து ஓடி ஓடி ஒழிகின்றேன், மான் என்னை தோள் சுமக்க தேடி தேடி அலைகின்றாய். முள்ளில் நான் மலர்ந்தாலும் உன் பீடம் ரோஜா பூ, சேற்றில் நான் வளர்ந்தாலும் உன் பாதம் தாமரை பூ. வாடாப்பூ நீ என்பேன் இயேசுவே, உன்னை தேடாப்பூ நான் என்பேன் இயேசுவே. உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. கைகளிலே பேரெழுதி நாளெல்லாம் வாசித்தாய், கண்களிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். கைகளிலே பேரெழுதி நாளெல்லாம் வாசித்தாய், கண்களிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். போதாது வார்த்தைகள் உனது அன்பை பாடவே, போதாது வாழ்நாட்களும் புகழ் பாடவே. உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்றைய நாளில் தம்முடைய இறப்பால் உம்முடைய புகழை அறிவித்த மறை சாட்சிகளான மாசில்லா குழந்தைகளுடைய விழாவினை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு தகப்பனே, இதோ இப்படிப்பட்ட இந்த உன்னதமான பெருவிழாவிலே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய
ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், மன்றாடுகின்றோம், எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமியுடைய பாதுகாப்பை கொடுத்துடல் வேண்டுமாய். நீடி ஆயுள் இவர்களுக்கு நிரம்ப தந்திரளபடியாய், வளமான வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடலும்படியாய் நேரத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பு இறைவா, இதோ இன்றைய நாளிலே நாங்கள் இறை வார்த்தை பகிர்விலே நாங்கள் கேட்டது போல எங்களுடைய சுயநலத்தினால் இதோ மாசற்றவர்களை நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளையும் கிளர்ச்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய சுயநலத்திற்காக எங்களுடைய சுயநலத்தை விட்டு, இந்த பதவி ஆசையை விட்டு, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஊழியம் புரிய, ஆண்டவரே உமக்கு சான்று பகர எங்களுடைய வாழ்வை புனிதப்படுத்தும்படியாய், எங்களுடைய வாழ்வை அர்ச்சிக்கும்படியாய் இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இதோ ஏரோதுவை போல பிறரை அழிக்க நாங்கள் உம்மை தேடாமல், ஞானிகளைப் போல உம்மை வழிபட, குழந்தைகளை பாதுகாக்க ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மனப்பக்குவத்தினையும் சூழல்களையும் உருவாக்கி கொடுத்துள்ளபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ கைவிடப்பட்ட குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும் சகோதரிகளையும் இல்லங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அந்த சிறு குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவையான பொருளாதார உதவிகளை கொடுத்தரலும், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்தரலும், நல்ல உடலுள்ள சுகத்தை நீரவர்களுக்கு நிறைவாய் தந்தரல்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றவும் உம் நம்பிக்கையாளர்களாகிய எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகி செல்லமே உனக்கு ஒரு தாளாட்டு கண்ணித்தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனே கண்ணே உனக்கு ஒரு தாளாட்டு ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ பொங்கி வரும் பொன்னி நதி போல இங்கு தங்கமே தரணி வந்தாயோ தேனுதிரும் போது மலர் போல அன்பு அன்னை மாடி தவழ வந்தாயோ மன்னவா மன்னவா மாட்டு குடிலில் வந்தவா செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா மன்னவா மன்னவா மாட்டு குடிலில் வந்தவா செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகை செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு கண்ணித்தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனே கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.